வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிட்டா. முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு ஆளுநரை சந்தித்த கோபால் பாக்லே. ஜனாதிபதியின் வெளிநாட்டு விஜயத்திற்கு பயன்படுத்தப்படாத தேசிய விமானங்கள் பரவலாகும் சர்ச்சை. சரத் பொன்சேகாவின் பதவியை எனக்கு தாருங்கள் கோரிக்கை விடுக்கும் முக்கியஸ்தர். கனேடிய பிரதமருக்கு எதிராக குரல் எழுப்பும் சந்திரிகா. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கொடலியாற்ற பயணிகள் கப்பல் ஜூன் மாதம் இலங்கைக்கான தனது முதலாவது சர்வதேச பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பல் தற்போது உள்நாட்டு இடங்களுக்கு இயக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. கொடலியா என்ற இந்த கப்பல் ஜூன் 5ஆம் தேதி சென்னையில் இருந்து புறப்பட உள்ளது. இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜூன் 7ஆம் தேதி இந்த கப்பல் பயண அறிமுகத்தை குறிக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ள விசேட வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொள்வார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் கோபால் பாக்லே வடமாகாணத்தின் புதிய ஆளுநர் பிஎஸ்எம் சார்ல்ஸை சந்தித்துள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயம் டுவிட்டரில் பதிவேற்றியுள்ளது. குறித்த சந்திப்பில் வடமாகாணத்தில் இந்தியாவினால் முன்னெடுக்கப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்து உயர்ஸ்தானிகர் கலந்துரையாடியுள்ளதாக தெரிய வருகின்றது. மேலும் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கும் மக்களின் நலனுக்காகவும் இந்தியா அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் கோபால் பாக்லே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பௌத்த மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு நடாஷா எதிரி சூரிய கட்டுநாயக பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேற முற்பட்ட நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் கொழும்பில் பாடசாலை நிகழ்வொன்றில் பௌத்தம் கிறிஸ்தவம் இஸ்லாம் உள்ளிட்ட மதங்களை இழிவுபடுத்தியதாக குறித்த பெண் மீது முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அவமதிப்பு மட்டுமன்றி கெட்ட வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக முறைப்பாடில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே நடாசா எதிரி சூரிய கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் ஜப்பான் விஜயத்திற்கு இலங்கையின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் விமான சேவையை பயன்படுத்தாமை விமான சேவை துறையில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதி சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கான விஜயத்தில் ஈடுபட்டிருந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானத்தையும் ஜப்பான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானத்தையும் ஜனாதிபதி பயன்படுத்தியுள்ளார். இவ்விரு நாடுகளுக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நேரடி விமானங்கள் இருக்கின்றமையால் இது குறித்து அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஜனாதிபதி பயணிக்காமையானது அனைவராலும் சந்தேகத்துடனான கண்ணோட்டத்திலேயே பார்க்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா நாடாளுமன்றத்தில் செய்யப்படும் பிரதான குழுக்களில் ஒன்றான தேசிய பாதுகாப்பு துறைசார் மேற்பார்வை குழுவின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளார். இந்த வாரம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்விலேயே இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா வெளியேறவுள்ள நிலையில் தன்னை குறித்த பதவிக்கு நியமிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் நாடாளுமன்றில் கூடிய அமைச்சர்கள் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அனுபவமுள்ள நிபுணரான பொன்சேகா இங்கு இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் தெரிவித்த ரவூப் ஹக்கீம் இந்த கண்காணிப்பு குழுவின் தலைவராக ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர இருந்தமையால் அவரது தலைமையின் கீழ் செயற்பட முடியாத காரணத்தினால் பொன்சேகா பதவி விலகுவதாக பொன்சேகா தன்னிடம் அறிவித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி ஈராக் உமேனியா மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகளில் ராஜதந்திர நோக்கங்களுக்காக இலங்கை தூதரகங்கள் விரைவில் நியமிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த மூன்று நாடுகளில் அதிகளவான இலங்கையர்கள் இருப்பதனால் அவர்களை கவனித்துக் கொள்ள தூதரகங்கள் அமைப்பது முக்கியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சைப்ரஸ் மற்றும் ஈராக்கில் முன்பு இலங்கை தூதரகங்கள் செயற்பட்ட நிலையில் தற்போது மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த தூதரகங்கள் அமைப்பதன் முக்கியத்துவம் பற்றி தான் ஏற்கனவே ஜனாதிபதியிடம் விரிவுபடுத்தியுள்ளதாகவும் இந்த நிலையில் குறித்த தூதரகங்களை அமைப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சோமசிங்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பதவிக்கு விரைவில் ஒருவர் நியமிக்கப்படுவார் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பியதும் இலங்கையின் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பதவிக்கு ஒருவரை நியமிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். அதுடன் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பதவியில் இருந்து ஜனக ரத்நாயகவை நீக்குவது தொடர்பான கடிதத்தை
நீதி அமைச்சின் செயலாளர் ஜனகரத்னாயக்குவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு எதிராக செயற்பட்டதாக கூறப்பட்டு ஜனகரத்னாயக்கு அண்மையில் நாடாளுமன்ற யோசனையொன்றினூடாக பதவி நீக்கம் செய்யப்பட்டமை கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க கனேடிய பிரதமர் இலங்கையில் தமிழ் இனப்படுகொலை நடந்தது என்று கூறுவதை தான் ஏற்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார். மேலும் அது குறித்து விசாரணைகள் எதுவும் நடத்தாமல் இப்படியான கனேடிய பிரதமரின் கருத்தை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இறுதி போரில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் உள்நாட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீதியான விசாரணை எதுவும் இதுவரை நடைபெறவில்லை. அதனால் தான் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சர்வதேசத்திடம் நீதி வேண்டி நிற்கின்றார்கள். இந்நிலையில் தான் வெளிநாடுகளின் தலைவர்களும் சர்வதேச பிரதிநிதிகளும் இலங்கை அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதுடன் நாட்டை அவமானப்படுத்தும் வகையில் கருத்துக்களையும் வெளியிடுகின்றனர். ஒரு நீதியான உள்நாட்டு விசாரணை இடம்பெற்றிருந்தால் வெளிநாட்டு முக்கியஸ்தர்கள் எமது நாட்டையும் ஆட்சியாளர்களையும் இவ்வாறு குற்றம் சாட்டியிருக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார சரிவு காரணமாக அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. புதிய அரசுக்கு சர்வதேச நாணய நிதியம் கடன் கொடுக்க ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு செய்ததை விட நாம் அதிகம் செய்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளது இந்தியா. இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அது பற்றி தெரிவித்த போது, இந்தியாவின் எல்லைகளில் சீனாவால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் மிக குழப்பமானவை. இந்தியாவின் வடக்கு எல்லைகளில் சீன இராணுவத்தின் நேரடி அச்சுறுத்தல் உள்ளது. இந்திய எல்லை பகுதியில் சீன இராணுவம் ஆயிரக்கணக்கில் நிற்கின்றது. அது நேரடியான மற்றும் வெளிப்படையான அச்சுறுத்தல். அதை இந்திய இராணுவம் வெற்றிகரமாக எதிர்கொள்ளும். ஆனால் இலங்கையில் நமக்கு சீன இராணுவத்தால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் நேரடியான அச்சுறுத்தலும் அல்ல, வெளிப்படையான அச்சுறுத்தலும் அல்ல. இருந்த போதிலும் எமது தேசிய பாதுகாப்புக்கு இலங்கையில் கடும் அச்சுறுத்தலை சீனாவால் ஏற்படுத்த முடியும். அதை நாம் ராஜதந்திரத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். சுருக்கமாக சொன்னால், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான யுத்தம் இப்போது நடப்பது லடாக்கில் அல்ல, இந்திய சீன யுத்தம் இலங்கையில் தான் நடக்கின்றது. இது துப்பாக்கி யுத்தம் அல்ல, ராஜதந்திர யுத்தம். அதில் இதுவரை நாம் தாம் ஜெயித்துள்ளோம். இருப்பினும் எதிரியை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றார்.